தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. தமிழ் வாய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே, எல்லாம் சுகமே. தினம் ஒரு உலர்ந்த அத்திப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள். பலருக்கும் அத்திப்பழம் பற்றி தெரியாது, ஏன் பார்த்திருக்க கூட மாட்டார்கள். அப்படியே பார்த்திருந்தாலும் இதை எப்படி சாப்பிடுவது என்று பலரும் கேட்பார்கள். ஏனெனில் அத்திப்பழம் பார்ப்பதற்கு அப்படி இருக்கும், மேலும் அந்த அத்திப்பழம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. ஆனால் இதன் மறுவடிவமான உலர்ந்த அத்திப்பழம் அனைத்து காலங்களிலும் கிடைக்கும். பலரும் கடைகளில் முந்திரி, உலர் திராட்சை, பிஸ்தா உள்ள இடங்களில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இதன் வடிவத்தை பார்த்து இது எப்படி இருக்குமோ என்று நினைத்து வாங்கி சுவைத்திருக்க மாட்டீர்கள். இனிமேல் கடைக்கு சென்றால் தவறாமல் இந்த உலர் அத்திப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்கள். ஏனெனில் மற்ற உலர் பழங்களை விட இதில் அலாதியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. சரி, இப்போது அந்த உலர் அத்திப்பழத்தை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். செரிமானத்தை அதிகரிக்கும். உலர்ந்த அத்திப்பழத்தில் நார் சத்து அதிகம் இருக்கிறது. அதிலும் 3 துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் ஒரு நாளைக்கு உடலுக்கு வேண்டிய 5 கிராம் நார் சத்து நிறைந்துள்ளது. இதனால் மலச்சிக்கல் மற்றும் இதர செரிமான பிரச்சனைகள் நீங்கி குடல் இயக்கம் சீராக நடைபெறும். எடை குறைவு. உலர்ந்த அத்திப்பழத்தில் நார் சத்து அதிகம் இருப்பதோடு கலரிகள் மிகவும் குறைவாக உள்ளது. 1 துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் 47 கலோரிகள் உள்ளது. இதனால் 0.2 கிராம் கொழுப்பை தான் இதில் இருந்து பெற முடியும். எனவே உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு இது மிகவும் சிறப்பான ஸ்நாக்ஸ். உயர் இரத்த அழுத்தம். உணவில் உப்பு அதிகம் சேர்த்து வந்தால் உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும். அப்படி சோடியத்தின் அளவு அதிகரித்து பொட்டாசியத்தின் அளவு குறைந்திருந்தால் அதன் காரணமாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். ஆனால் உலர்ந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருப்பதால் இதனை தினமும் உட்கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. உலர்ந்த அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் பழமையாக நிறைந்துள்ளது. மேலும் மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மிகவும் தரமானது என்று ஆய்வு ஒன்று சொல்கிறது. குறிப்பாக உலர்ந்த அத்திப்பழத்தில் விட்டமின் சி மற்றும் இ அதிகம் நிறைந்துள்ளது. இதய நோயை தடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் ப்ரீ ராடிக்கல்ஸால் உடலின் இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட்டு இதய நோயின் தாக்கம் தடுக்கப்படும். மேலும் முன்பு குறிப்பிட்டது போல் இது உயர் இரத்த அழுத்தத்தை தடுப்பதால் கெரோனரி இதய நோயின் தாக்கமும் குறையும். மேலும் ஆய்வு ஒன்றில் உலர்ந்த அத்திப்பழம் டிரை கிளைசைடுகளின் அளவை குறைப்பதால் இதய நோய் வரும் வாய்ப்பு சீராக குறையும். புற்றுநோயை தடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருந்த அத்திப்பழம் ப்ரீ ராடிக்கல்ஸால் செல்லுலார் டிஎன்ஏ பாதிக்கப்படுவது தடுக்கப்பட்டு அதனால் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும். எலும்புகளை வலிமையாக்கும். ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 3% கால்சியம் நிறைந்துள்ளது. இது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய கால்சியத்தின் அளவாகும். எனவே தினமும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரித்து எலும்புகள் வலிமையாகும். நீரிழிவிற்கு நல்லது. உலர்ந்த அத்திப்பழம் மிகவும் இனிப்பாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட யோசிப்பார்கள். ஆனால் இதில் உள்ள நார் சத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது என்பதால் இதனை உட்கொள்ளும் முன்பு மருத்துவரிடம் கலந்தாலோசித்து எத்தனை எடுத்துக்கொள்வது என்று கேட்டு தெரிந்து பின் சாப்பிடுங்கள். இரத்த சோகையை தடுக்கும். உலர்ந்த அத்திப்பழத்தில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. அதிலும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 2% இரும்பு சத்து நிறைந்துள்ளது. உடல் முழுவதும் ஹீமோக்ளோபினை எடுத்து செல்ல இந்த தனிம சத்து மிகவும் இன்றியமையாதது. எனவே இதனை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் உடலின் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை வருவதும் தடுக்கப்படும். இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியம். பண்டைய இதிகாசங்களின்படி கிரேக்கர்கள் அத்திப்பழத்தை ஒரு இயற்கை பாலுணர்ச்சியாக பயன்படுத்தி வந்தனர். அத்திப்பழமானது புனிதமான பழமாகவும் காதல் மற்றும் கருவுறுதலுக்கும் நெருங்கிய தொடர்புடையதாகவும் கருதப்பட்டு வந்தது. விஞ்ஞான ரீதியாக அத்திப்பழம் கருவுறுதலை அதிகரிக்கவும் பாலுணர்ச்சியை தூண்டவும் செய்கிறது. இதற்கு அத்திப்பழத்தில் உள்ள ஜிங், மெக்னீசு மற்றும் மங்கனீசியம் இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதுதான் காரணம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.
வணக்கம்.